இந்தியாவில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு ஸ்டாலினும் அவரது கூட்டணி கட்சியினரும் தான் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறினார் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வந்த இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் நெல்லை வண்ணார்பேட்டையில் உள்ள இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்து மக்கள் கட்சி சார்பில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் அறுபது இடங்களில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுவதாகவும் இந்து மக்கள் கட்சி போட்டியிடாத இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் செய்து வருவதாகவும் கூறினார் தொடர்ந்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் தமிழ் சமூகத்தையும் தமிழ் பெண்களையும் இழிவுபடுத்தி வருவதாகவும் தமிழக முதல்வரின் தாயாரை இழிவுபடுத்தி பேசியது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார் மேலும் நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் மணி மூர்த்திஸ்வரத்தில் அமைந்துள்ள உசிஷ்ட கணபதி கோவில் அருகே கலரை தோட்டமாக ஆக்கிரமிக்கப்படுவதை கண்டித்து போராடி சிறை சென்ற இந்து மக்கள் கட்சி நெல்லை மாவட்ட தலைவர் உடையார் சிறையில் இருந்தபடியே பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் கிறிஸ்தவ மிஷனரிகளின் ஆதிக்கத்தின் காரணமாக தேர்தல் அதிகாரிகள் மனுவை தள்ளுபடி செய்ததாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு ஸ்டாலினும் அவருடன் கூட்டணி கட்சிகளும் தான் காரணம் என்று தெரிவித்தார் மேலும் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலையை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவர மத்திய அரசு முயற்சி செய்தபொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மற்றும் கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து தற்போது விலை அதிகரித்துக் கொண்டே செல்வதாக கூறினார்